கச்சத்தீவினை மீட்டெடுத்து கச்சத்தீவை தாரை வார்க்கும் பொழுது மேடம் இந்திரா காந்தி அவர்களோடு கைகோர்த்து கச்சத்தீவை தாரை வார்த்தார். மே 26 சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். அவர் மேடையில் அமர்ந்திருக்கும் போதே கச்சத்தீவை மீட்கணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வச்சார். அதுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 1974 காங்கிரஸ் திமுக கூட்டணியின் போது இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு பரிசாக கொடுத்ததை முதல்வர் மறந்துட்டார் போலன்னு கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தார். இதே போல கச்சத்தீவை இந்தியாவுக்கு இலங்கை விடுவிப்பது தொடர்பான தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கருத்து சாத்தியமற்றதுன்னு இலங்கை கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் கூறியிருந்தார். இலங்கை பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிவாரண உதவிகள் செய்கிறோம்னு சொல்லி தங்களுடைய உரிமையை பறித்தெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் முயற்சிக்கிறாருன்னு இலங்கை மீனவர்களும் குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கிடையில் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் மாநிலத்தின் முதலமைச்சருக்கு இருக்கத்தானே செய்யும்னு தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையின் நெடுந்தீவுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிற மிகச்சிறிய தீவான கச்சத்தீவு ரொம்ப நாள் கழித்து அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை மீட்கணுங்கிற குரல்கள் தமிழ்நாட்டில் எழுதுறதும் இந்தியா கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்துட்டதாக குற்றம் சாட்டப்படுறதும் தொடர்கதை தான். உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொளியில் என்னோட இணைஞ்சிருங்க. நான் விக்ரம் ரவிசங்கர். இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரைக்கும் இடைப்பட்ட பகுதி பாக் நீரிணை எனப்படுது. 1755 1763 சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ராபர்ட் பாக்கின் பெயர்தான் இந்த நீரிணைக்கு சுட்டப்பட்டிருக்கு. பாக் நீரிணை பகுதியை ஒரு கடல்னே சொல்ல முடியாது. பவளப்பாறைகள் மணல் திட்டுகள் அதிகம் இருக்கிறதால இந்த பகுதியில் பெரிய கப்பல்கள் செல்ல முடியாது. இந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து 12 தொலைவில் யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவிலிருந்து 10.5 தொலைவில் பாக் நீரிணை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு மிகச்சிறிய தீவு தான் கச்சத்தீவு. இதன் பரப்பு சுமார் 285 ஏக்கர். இதன் அதிகபட்ச அகலமே 300 மீட்டர்கள் தான். மனிதர்கள் யாரும் வசிக்காத இந்த தீவில் புனித அந்தோனியார் தேவாலயம் ஒன்று அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இங்கே ஒரு வாரத்துக்கு வழிபாடு நடக்கிறது வழக்கம். 1983 இலங்கையில் இனப்பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இந்த வழிபாடு தொடர்ச்சியாக நடக்கிறது தடைப்பட்டது. 20 துவக்கத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த சீனிக்குப்பன் படையாச்சிங்கிறவர் இந்த ஆலயத்தை கட்டினதாகவும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த பாதிரியார் ஒருத்தர் பூசை வைப்பார்னு கெசட்டியர் சொல்லுது. 2 காலகட்டத்தில் பிரிட்டிஷார் இந்த தீவை வெடிகுண்டுகள் வெடித்து பயிற்சி செய்ய பயன்படுத்தினாங்க. ராமநாதபுரம் ராஜாவின் ஜமீன்தாரி உரிமைகளை வச்சு தான் 1974 கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதின்ற வாதம் முன்வைக்கப்படுது. ஆனால் இது தொடர்பான எல்லா ஆவணங்களும் புதுடெல்லிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ரகசிய ஆவணங்களாக பராமரிக்கப்படுது. 1902 இந்த தீவை அவருக்கு இந்திய அரசு வழங்கியிருக்கு. அவருடைய ஜமீனுக்காக அவர் வழங்க வேண்டிய குத்தகை தொகை இந்த தீவையும் உள்ளிட்டே கணக்கிடப்பட்டது. இந்த தீவை சுற்றி மீன் பிடிக்கும் உரிமை, தீவில் மேய்ச்சல் உரிமை, வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் உரிமைன்னு எல்லாத்தையும் ராமநாதபுரம் ராஜா குத்தகைக்கு விட்டிருந்தார். இதுக்கு முன்னாடியே 1880 முகமது அப்துல் காதர் மரைக்காயர் என்பவரும் முத்துசாமி பிள்ளை என்பவரும் ராமநாதபுரம் மாவட்ட துணை ஆட்சியர் எட்வர்ட் டர்னர் பெயரில் ஒரு குத்தகை பத்திரத்தை பதிவு செஞ்சார். சாயம் தயாரிக்கிறதுக்காக 70 11 தீவுகள்லையும் வேர்களை சேகரிக்க இந்த குத்தகை உரிமை வழங்குச்சு. அந்த 11 தீவுகளில் கச்சத்தீவும் ஒன்று. 1913 ராமநாதபுரம் ராஜாவுக்கும் இந்தியாவுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த குத்தகை பட்டியலையும் கச்சத்தீவின் பெயர் இடம்பெற்றிருந்துச்சு. அதாவது இந்தியா இலங்கை ஆகிய இரு நாடுகளையும் ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் அரசு கச்சத்தீவை இந்தியாவின் ஒரு பகுதியாக அங்கீகரித்ததை தவிர இலங்கையின் ஒரு பகுதியாக கருதலை. 1948 செப்டம்பர் 7 மெட்ராஸ் எஸ்டேட், அதாவது அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரியத்வாரி சட்டத்தின் கீழ் சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டப்போ கச்சத்தீவு சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியானது. 1972 தமிழ்நாடு அரசால் பதிப்பிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட கெசட்டியரில் கச்சத்தீவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக காட்டுது. கச்சத்தீவின் சர்வேயன் 1250. ஆனாலும் கச்சத்தீவு ஒரு சர்ச்சைக்குரிய பகுதிங்கிற வகையிலேயே அந்த விவகாரத்தை அணுகுச்சு இலங்கை அரசு.
கச்சத்தீவு யாருக்கு சொந்தன்ற பிரச்சனை 1920களிலேயே துவங்கிடுச்சு. பாக் நீரினை மன்னார் வளைகுடா பகுதிகளில் எல்லையை வரையறுக்கிறதுக்காக 1921 அக்டோபர் 24 கொழும்பு நகரத்தில் சென்னை மாகாண அதிகாரிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த கட்டத்தில் இலங்கை சார்பாக கலந்துக்கிட்ட சுங்க வரிக்கான முதன்மை கலெக்டர் ஹாஸ்பர்க் கச்சத்தீவு இலங்கைக்கு வரும்படி எல்லையை வகுக்கணும், இல்லைன்னா மாநாட்டை நிறுத்திடலாம்னு சொன்னார். இதை ஏற்காத இந்திய குழுவினர் வேணும்னா அந்த பகுதியின் மீன்பிடி உரிமையை மட்டும் தர்றதா சொன்னாங்க. ஒப்பந்தமும் கையெழுத்தானது. ஆனால் இந்த ஒப்பந்தம் சட்ட ரீதியாக நடைமுறைக்கே வரலை. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகும் இந்த பிரச்சனை அப்பப்போ எழுப்பப்பட்டது. ஆனால் இந்திய அரசு இந்த விவகாரத்தில் பெருசாக ஆர்வம் காட்டலை. 1967 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருமளவு எண்ணிக்கையில் மக்களவைக்கு போனாங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவில் இந்த விவகாரம் அவையில் எழுப்பப்பட்டது. ராமநாதபுரம் ஜமீனின் ஆவணங்களை காட்டி திமுக அரசு கச்சத்தீவு இந்தியாவுக்கே சொந்தம்னு சொன்னாலும் மத்திய அரசு அதை ஏற்கலை. ஒரு கட்டத்தில் அந்த தீவின் மீதான வரலாற்று உரிமை இந்தியாவிடம் இருந்ததான்னு ஆராயும்படி இந்திரா காந்தி தெரிவித்தாங்க. ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு கருத்தை முன்வைச்சாங்க. அப்புறம் 1973 வாக்கில் கச்சத்தீவு மீதான உரிமையை இந்தியா விட்டுட முடிவு செஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கடுத்து தனது சட்ட அமைச்சரான சே மாதவனுடன் இந்திரா காந்தியை சந்தித்த அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை எழுத்துப்பூர்வமாகவும் பிரதமருக்கு தெரிவித்தார். கச்சத்தீவு மீது இலங்கை அரசானது ஒருபோதும் இறையாண்மை செலுத்தியதில்லைங்கிறத சுட்டிக்காட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதாகவும், கடற்கரையில் முத்து சங்கு எடுக்கிற உரிமை ராமநாதபுரம் ராஜா உள்ளிட்ட தென்னிந்திய ஆட்சியாளர்களுக்கே உரியதாக இருந்திருக்கிறத வரலாற்று ஆவணங்கள் சுட்டிக்காட்டுறதாகவும், ராமநாதபுரம் ராஜா இலங்கை அரசுக்கு எந்த காலத்திலையும் வாடகையோ ராயல்ட்டியோ செலுத்தியதில்லைன்னு முதலமைச்சர் மு கருணாநிதி தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். 1970களில் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கும் இலங்கையின் பிரதமரான சிறிமாவோ பண்டாரநாயக்கவுக்கும் நல்ல நட்புறவு இருந்துச்சு. இந்த பின்னணியில் தான் 1974 ஜூன் 28 இந்திய அரசும் இலங்கை அரசும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதன்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைக்கோடு வரையறுக்கப்பட்டது. இந்திய மக்களவையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்த அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங், இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதன் மூலம் கடந்த காலத்தில் இரு தரப்பினரும் அனுபவித்தது போலவே மீன்பிடிக்கும் உரிமை, கப்பல்களை செலுத்தும் உரிமை, யாத்திரை செல்லும் உரிமை ஆகியவை எதிர்காலத்திலும் தொடரும் அப்படின்னு சொன்னார். இந்த ஒப்பந்தத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர் மு கருணாநிதி அதன் ஷரத்துக்களை மறுபரிசீலனை செய்யும்படி மத்திய அரசுக்கிட்ட கேட்டார். இந்த நிலையில் 1976 மார்ச் மாதம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 2வது ஒப்பந்தம் இது தொடர்பாக கையெழுத்தானது. அதன்படி இந்திய மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடல் பகுதியிலும் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டல பகுதியிலும் இலங்கையின் அனுமதி இல்லாமல் மீன்பிடிக்க மாட்டார்கள். இதுதான் அந்த ஒப்பந்தத்தின் ஷரத்து. நெருக்கடி நிலை காலகட்டத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த 2 ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவு முழுமையாக இலங்கைக்கு அளிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அந்த பகுதியில் மீன்பிடிக்க போகிற மீனவர்கள் மேலே இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துறது, மீனவர்களை கைது செய்கிறது, படகுகளை பறிமுதல் செய்கிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வர்ற நிலையில் இந்த விவகாரத்துக்கு சில தீர்வுகள் முன்வைக்கப்படுது. முதலாவது, கச்சத்தீவையும் அதை சுற்றியுள்ள கடற்பகுதிகளையும் இந்தியா இலங்கையிடமிருந்து நீண்டகால குத்தகைக்கு எடுக்கிறது. இதுக்கு உதாரணமாக தீன் பிகா விவகாரம் சுட்டிக்காட்டப்படுது. தீன்பிக்கா மீதான இறையாண்மை உரிமை இந்தியா கிட்ட இருக்கு. ஆனால் நீண்டகால குத்தகையின் அடிப்படையில் அந்த பகுதியை வங்கதேச மக்கள் பயன்படுத்தி வராங்க. 2வது, இந்திய மீனவர்களுக்கு உரிமம் கொடுத்து கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க அனுமதிக்கிறது. கச்சத்தீவுலையும் அதை ஒட்டிய கடற்பரப்புலையும் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கிறது தொடர்பாக எழுப்பப்படுற சிக்கல்களை அந்த உரிமம் தவிர்க்கலாம்னு நம்பப்படுது. நன்றி நேயர்களே, இது போன்ற தகவல்களுக்கும் செய்திகளுக்கும் செய்திகளின் விரிவான அலசல்களுக்கும் BBC தமிழ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.